தமிழில் விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் சிறு ரோலில் நடித்து நடிகையாக அறிமுகமாகினார் நடிகை சமந்தா. இதனைத் தொடர்ந்து அதன் தெலுங்கு ரீமேக்கில் த்ரிஷா கதாபாத்திரத்தில் நடித்த சமந்தா மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தமிழில் பானா காத்தாடி படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். பின் தமிழ் தெலுங்கு மொழிகளில் அடுத்தடுத்து நடித்து முன்னணி நடிகையானார். கடந்த 2017 நடிகர் நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சமந்தா சில ஆண்டுகளிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து பெற்று பிரிந்தார். அதன் பின் தனியாக வாழ்ந்து வந்த சமந்தா மயோசிட்டிஸ் என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு சில மாதங்கள் தீவிர சிகிச்சையில் இருந்தார். அதிலிருந்து படிப்படியாக மீண்டு வரும் சமந்தா படங்களில் தீவிரமாக கவனம் செலுத்தி நடித்தும் வருகிறார். பாலிவுட் படத்தில் அறிமுகமாகியுள்ள சமந்தா கிளாமர் புகைப்படங்களையும் இணையத்தில் பகிர்ந்து வருகிறார். இந்நிலையில் நடிகை சமந்தா தனியாக இருப்பதை நினைத்து அவரது வீட்டில் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளும்படி அழுத்தம் கொடுத்து வருகிறார்களாம். மகள் தனியாக இருப்பதை விரும்பாத அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் விரைவில் தங்களது நெருங்கிய உறவினர் வீட்டு பையன் இருவரை சமந்தாவுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சிகள் செய்து வருகிறார்களாம். ஆனால் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்றும் மாப்பிள்ளை யார் என்கிற தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகினால்தான் உண்மை என்ன என்று தெரிய வரும். அதே சமயம் நடிகை சமந்தா திருமணம் குறித்து சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்துள்ள கருத்தும் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.